சென்னை பெருநகர காவல். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் 14/6/2022 மற்றும் 15/6/2022 ஆகிய இரு தினங்களில் பிறந்த நாள் காணும் 34 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை இன்று 13/6/2022 நேரில் அழைத்து அவர்களின் பணியிடங்கள் மற்றும் குடும்பத்தினர் பற்றியும் நலம் விசாரித்து விருப்பங்கள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க கூடுதல் ஆணையாளர் தலைமையிடம் அவர்களிடம் வலியுறுத்தினார். மேலும் தனது வாழ்த்துச் செய்தியுடன் கூடிய பிறந்த நாள் வாழ்த்து அட்டையையும் சிறப்பு நினைவு பரிசையும் காவல் ஆளுநருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சங்கர்ஜுவல் ஐபிஎஸ் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். இத்துடன் பிறந்த நாளன்று அவர்களுக்கு விடுப்பு அளிப்பதுடன் வான் செய்தி மூலம் சென்னை பெருநகர காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துச் செய்தியும் தெரிவிக்கப்படுகின்றது. காவல் ஆணையாளர் அவர்களின் வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகள் தங்களுக்கு கிடைப்பதனால் சென்னை பெருநகர காவல் ஆளுநர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து காவல் ஆணையாளர் அவர்களுக்கு தங்களது நன்றியினை தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகராஜன். 14/6 எனக்கு பர்த்டே. இதுவரைக்குமே என்னை இதுவரைக்கும் நான் எந்த பர்த்டே எந்த ஆஃபீஸர் இது போக வந்து இப்போ இந்த ப்ரைஸ் இந்த இதெல்லாம் கிஃப்ட்லாம் வாங்கினதில்லை. இந்த 37 வயசில் இந்த நட இதுவும் ஃபஸ்ட்டாக இருக்குது. இதை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறேன். அதுவும் வந்து சொல்லப்போனால் நான் இந்த மாதம் ரிட்டையர்டு. என் ஐயா அவங்க கூப்பிட்டு தனியாக தனிப்பட்ட முறையில் என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன குறை உங்கள் ஃபேமிலிக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாம் கேட்டு நோட் பண்ணிக்கிட்டாங்க. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வணக்கம் சார். நான் என்னுடைய நேம் ரேவதி. நான் ஜேசிஎஃப் நார்த் ஜேசி ஆஃபீஸ்லேருந்து வரேன். நான் மினிஸ்ட்ரி ஸ்டாஃபு. எனக்கு கம்மிங் 15 வந்து பர்த்டே. அதுக்காக அடிஷ்னல் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி வந்திருந்தேன். வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா சிஓபியில் வந்து கமிஷனர் சாரை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. மீட் பண்ணி என்னுடைய கிரீவியன்ஸ் என்ன என்னன்றது எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி எல்லாமே பண்ணார். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஆஃபீஸர் கிட்ட வந்து இது கிஃப்ட் வாங்குறதுன்றது என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இது மாதிரி எந்த ஹையர் ஆஃபீஸரும் இது வரைக்கும் பண்ணலை. சார் வந்து அதை வந்து முன்னாடி இருந்து இப்போ செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது சார். தேங்க்யூ.